ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நீட் பயாலஜி இன் தமிழ் நான் டாக்டர் பர்வீன் இந்த லெக்சர் சீரிஸ்ல நாம பிளஸ் டூ பயாலஜியுடைய ஜெனடிக்ஸ் அப்படின்ற யூனிட்ட வந்து படிச்சுட்டு வரோம் சோ அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய லெசன் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் தமிழ்ல பல் மரபணு பாரம்பரியம் என்றால் என்ன அப்படின்றத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் ரைட் சோ முதல்ல பாத்தீங்கன்னா வந்து கிரிகர் ஜோஹன் மெண்டல் ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவருடைய இந்த லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதை பத்தி எல்லாம் அவர் சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு அவருடைய ஸ்டடி ரிசல்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ஒரு ஆர்கனிசம்ல ஒரு கேரக்டர் ஒரு ட்ரைட் அதாவது ஒரு பண்பை குறிக்கக்கூடிய அந்த ஜீன்கள் இரண்டு ஃபார்ம்ஸ்ல இருக்கு அததான் வந்து நம்ம அலீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ ஒன் கேரக்டர் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஒன் ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு மெண்டல் சொல்றார் ஓகே சி இஃப் அ கேரக்டர் ஆர் அ ட்ரைட் ஒரு பண்பை குறிக்கக்கூடியது ஒரே ஒரு ஜீனாக இருந்தால் அதை நம்ம என்ன சொல்வோம்னா வந்து மோனோஜெனிக் ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சோ மோனோ மோனோ அப்படின்னா என்னது சிங்கிள் ஒன் ஓகே ஜெனிக் அப்படின்னா ஜீன் சோ ஒரு பண்பை குறிக்கக்கூடிய ஒரு ஜீன் அப்படின்றது மெண்டலுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸோடைய ரிசல்ட்ஸ் சோ அதனாலதான் அவரு சூஸ் பண்ண அந்த பிளான்டோடைய கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் கேரக்டர்ஸா இருக்குல்ல சோ ஒரு ஃபிளவருடைய கலர் அப்படின்னா ஃபிளவருடைய கலர் அவர் எடுத்தது வந்து ஒன்னு பர்பிளா இருக்கும் இல்லைன்னா ஒயிட் கலரா இருக்கும் பிளான்டோடைய ஹைட் வந்து ஒன்னு டாலா இருக்கும் இல்லைன்னா டுவார்ஃபா இருக்கும் ஓகே அதே மாதிரி சீடுடைய கலர் வந்து எல்லோவா இருக்கும் கிரீனா இருக்கும் சோ ஒன்று ஐதர் இட் வில் பி எல்லோ ஆர் கிரீன் மஞ்சளா இருக்கும் இல்லைன்னா கிரீனா இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து ஒரு ஜீன் அதுல ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு அலீல்ஸ் அவை வந்து குறிக்கிறத நம்ம மோனோஜெனிக் ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ மெண்டனுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி தான் வந்து இருக்குது வேற நம்ம இயற்கையில பாத்தினா வந்து இந்த மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் எல்லா ஆர்கானிசமுடைய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒத்து போறது இல்லை ஓகேவா சோ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹியூமனுடைய ஸ்கின் கலர் நம்மளுடைய ஸ்கின் கலர் பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஸ்கின் கலர் கிடையாது சோ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஸ்கின் கலரை குறிக்கக்கூடியது ஒரே ஒரு ஜீனாக இருந்துச்சுன்னா மெண்டல் சொன்ன மாதிரி ஒன்று எல்லாருமே கருப்பா இருக்கணும் இல்லைன்னா எல்லாருமே வெள்ளையா இருக்கணும் ஆனா நம்ம அப்படி இருக்கிறது இல்லை எல்லாருமே மிக்சட் கலர்ஸா இருக்கணும் இல்லையா சோ அதனால இது வந்து வேரியேஷன்ஸ் ஹியூமனுடைய ஸ்கின் கலர் ஹியூமனுடைய ஹைட் அதே மாதிரி நம்மளுடைய ஹைட் மெண்டல் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பிளான்டோடைய ஹைட் வந்து ஒன்னு டாலா இருக்கும் ஒன்னு டுவார்ஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா ஹியூமன்ஸ்க்கு அப்படி கிடையாது நம்ம எல்லாரும் ஒரே ஏஜ் குரூப்பா இருந்தாலும் வெவ்வேறு ஹைட்ல இருக்கிறோம் இல்லையா சோ இது வந்து வேரியேஷன் சோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வீட் கோதுமையுடைய அந்த மணிகள் வீட் கெர்னல் அது வந்து ஒரே கலர்ல இருக்கிறதுல வேற வேற ப்ரௌனிஷ் ஷேட்ஸ்ல இருக்கு சோ இது எல்லாமே மெண்டலுடைய ஜெனட்டிக்ஸ்க்கு ஒத்து வராத கேரக்டர்ஸ் ஓகே சோ அதனால இது எல்லாமே தி ஃபால்ஸ் அண்டர் நான் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் மெண்டலுடைய விதிகளுக்கு உட்படாத வேரியேஷன்ஸ் ஓகே சோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது ஒரு நான் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்றத பேசிக்கா நாம தெரிஞ்சுக்கணும் சோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன் ஹியூமன் பீயிங்ஸ் வி டோன்ட் ஜஸ்ட் ஹாவ் டால் ஆர் தி ஷார்ட் பீப்புள் சோ வேற வேற ஹைட்ல தான் நம்ம இருக்கிறோம் டாலாகவும் இருக்கிறது இல்ல ஷார்ட் ஆகவும் இருக்குல்ல ஜஸ்ட் டூ ஹைட்ஸ் மட்டும் நமக்கு கிடையாது சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபினோடைப்பிக்கலா நமக்கு தெரியக்கூடிய வேரியேஷன்ஸ் வந்து ஹியூமனுடைய ஸ்கின் கலர் ஹியூமனுடைய ஹைட் இதெல்லாமே நம்மளுடைய ஐ கண்ணுடைய கலர் ஓகே சோ ஹேருடைய கலர் முடியுடைய கலர் இது எல்லாமே வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் தான் வேற நமக்கு தெரியாத ஃபினோடைப்பிக்கலா தெரியாத பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கேரக்டர்ஸ் வந்து நிறைய இருக்கு சோ உதாரணத்துக்கு நம்மளுடைய பிளட் பிரஷரை குறிக்கக்கூடிய ஜீன்கள் ஓகே பிளட் பிரஷர் ஜீன்ஸ் நம்ம உடம்புல வந்து டிசீஸுக்கான ரெசிஸ்டன்ஸ் ஒரு நோய் எதிர்ப்பு திறனுக்கான ரெசிஸ்டன்ஸ் குறிக்கக்கூடிய ஜீன்கள் ஓகே இதெல்லாமே வந்து ஒரு ஒரு மனுஷங்களுக்குமே மாறும் இதுவுமே வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஈவன் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொருத்தருடைய புத்தி கூர்மைக்குமே வந்து சில ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் இருக்கு சோ ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே புத்தி கூர்மை மாறுது இல்லையா சோ இதுக்குமே வந்து வேற வேற ரேஞ்சில் இருக்கிறது வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸா சோ பிளட் பிரஷர் அண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் ஓகே ஓகே சோ வாட் இஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இஃப் அ கேரக்டர் ஆர் அ ட்ரைட் இஸ் டிட்டர்மைன்ட் பை மெனி ஜீன்ஸ் ஒரு கேரக்டர் ஒரு பண்பை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜீன்கள் வந்து குறிச்சிச்சுன்னா அதுதான் நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ இந்த பேர் வச்சே வந்து நம்ம ஈஸியா டெபினேஷன் பண்ணிக்கலாம் சோ பாலி பாலி மீன்ஸ் என்னது பாலி மீன்ஸ் மெனி ஓகே நிறைய ஜெனிக் மீன்ஸ் ஜீன்ஸ் சோ ஒரு கேரக்டரை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜீன்கள் வந்து நிர்மாணம் பண்ணுச்சுன்னா அதுதான் நாம பல் மரபணு
மரபியல் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான டெஃபினேஷன் பார்த்தோம்னா, எ குரூப் ஆஃப் ஜீன்ஸ், இந்த இடத்துல பாருங்க எ குரூப் ஆஃப் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ குரூப் ஆஃப் ஜீன்ஸ்னா ரெண்டும் இரண்டுக்கு மேற்பட்ட ஜீன்களும் அந்த இடத்துல இருக்கலாம். A group of genes that together determine or contribute a characteristic of an organism. இரண்டோ இரண்டுக்கு மேற்பட்ட ஜீன்களோ ஒரு உயிரினத்துடைய ஒரு பண்பை குறிச்சிச்சுனா அதுதான் நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு வேறொரு பேருமே இருக்கு. சோ அதோட பேர் வந்து குவாண்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். குவாண்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த நேம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ குவாண்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரே ரேஞ்சில இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு, இப்ப மெண்டலுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பிரகாரம் ஒரு பிளான்ட் ஹைட் குறிக்கக்கூடிய ஜீன்கள் கேபிட்டல் டி அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்க. டால்னஸ் அப்படின்ற குறிக்கக்கூடிய ஜீன்கள் வந்து இரண்டு ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, சோ ஒன்னு கேபிட்டல் டி அலீலா இருக்கலாம், இல்லைன்னா ஸ்மால் டி அப்படின்ற அலீலா இருக்கலாம். எங்க கேபிட்டல் டி எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அது டாமினா இருக்கோ அப்ப அந்த பிளான்ட் வந்து டாலா இருக்கோ. ஓகே, எங்க கேபிட்டல் டி இல்ல ரெண்டுமே வந்து ரெசசிவா இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து டுவார்ஃபா இருக்கும் இல்லையா. இதுதான் வந்து மெண்டலுடைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரிசல்ட்ஸ். சோ இந்த இடத்துல வேரியேஷன்ஸே கிடையாது. ஒரு ஜீனுக்கு ரெண்டே ரெண்டு அலீலிக் ஃபார்ம்ஸ் தான் இருக்கு, ஒன்னு டாலா இருக்கும் இல்லைன்னா ஷார்ட்டா இருக்கும், நடுவுல இடைப்பட்ட ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஓகே, ஆனா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இடைப்பட்ட கேரக்டர்ஸ் டால்னஸ்க்கும் ஷார்ட்னஸ்க்கும் நடுவுல டுவார்ஃப்னஸ்க்கும் நடுவுல நிறைய ரேஞ்ச் இருக்கும். ஓகே, சோ இந்த ரேஞ்ச் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து குவாண்டிடேட்டிவ் வேரியேஷன்ஸ். இதை நம்ம வந்து வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், மாறுபாடுகள். சோ அதனாலதான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, குவாண்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, சோ வை குவாண்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ், பிகாஸ் செவரல் மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ஜீன்ஸ் ஹாவ் அன் அடிட்டிவ் ஆர் அ சிமிலர் இஃபெக்ட் ஆன் அ சிங்கிள் குவாண்டிடேட்டிவ் ட்ரையட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிட்டிவ் இஃபெக்ட் அப்படின்னா, இப்போ ஒரு கேரக்டர் இருக்குன்னா எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஜீன் அந்த இடத்துல ஆட் ஆச்சுன்னா அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா எக்ஸ்பிரஸ் ஆகும். ஒரு ஜீன் கம்மியா இருந்துச்சுன்னா, ஒரு அலீல் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த கேரக்டர் வந்து கம்மியா எக்ஸ்பிரஸ் ஆகும். சோ எத்தனை அலீலும் எத்தனை ஜீனும் ஆட் ஆகுதோ அவ்வளோ ஜாஸ்தியா அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். எத்தனை ஜீனும் எத்தனை அலீலும் குறையுதோ அவ்வளோ கம்மியா அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேவா, சோ அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்லணும்னா வந்து குவாண்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள், என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஹியூமனுடைய ஸ்கின் கலர். ஓகே, ஸோ அதை வந்து இந்த லெக்சர்ல நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்கின் கலர், ஸ்கின்னுடைய தோலுடைய நிறத்தை குறிக்கக்கூடியதுக்கான முக்கியமான பிக்மெண்ட், நிறமி என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதுதான் வந்து மெலனின். ஓகே, ஸோ மெலனின் இஸ் த பிக்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்கின் கலர். மெலனின் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு பிக்மெண்ட் சொன்னோம் இல்லையா. பிக்மெண்ட் அப்படின்னா என்ன, பிக்மெண்ட் அப்படின்னா இட் அப்சார்ப்ஸ் லைட், நிறமின்றது லைட்டை வந்து உறிஞ்சிக்க கூடியது. ஓகேவா, சோ அதனாலதான் நம்ம வந்து வெயில்ல போனோம்னா என்ன ஆகும், இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து அதிகமா சன்லைட்டை அப்சார்ப் பண்ணும், டார்க்னஸ் வந்து நமக்கு அதிகமாகும். சோ பிக்மெண்ட் அப்படின்னாலே அதுக்கு வந்து அப்சார்ப்ஸ் லைட், லைட்டை வந்து எடுத்துக்க கூடியது அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகே, சோ ஹியூமன் ஸ்கின் கலரை டிட்டர்மைன் பண்றது இந்த மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் தான். இந்த மெலனின் பிக்மெண்ட் வந்து ஒரு புரோட்டீன். சோ புரோட்டீன்னா அது உற்பத்தி செய்யறதுக்கு ஜீன்கள் தேவை இல்லையா. சோ ஹியூமன் ஸ்கின் கலரை டிட்டர்மைன் பண்றதுக்கான ஜீன்கள் எத்தனைனா மொத்தம் மூன்று ஜீன்கள் இருக்கு. ஓகே, சோ த்ரீ ஜீன்ஸ் கண்ட்ரோல்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் தி கலர் பிக்மெண்ட் புரோட்டீன். மூன்று வகையான ஜீன்கள் நம்மளுடைய ஸ்கின் கலரை டிட்டர்மைன் பண்ணுது. அந்த ஜீன்களுக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா, ஜீன் ஏ, ஜீன் பி மற்றும் ஜீன் சி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் கொடுத்திருக்கோம். ஓகே, சோ இந்த ஜீன்கள் எப்பவுமே நமக்கு தெரியும், ஒரு ஜீன்னா அதற்கு இரண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு, இரண்டு வெவ்வேறு நேச்சர்ல அது இருக்கும், அதுதான் நம்ம அலீல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதுல ஒன்னு டாமினா இருக்கும், இன்னொன்னு ரெசசிவா இருக்கும். ஓகேவா, சோ இப்போ இந்த மூன்று ஜீன்களுக்குமே வந்து ரெண்டு ரெண்டு அலீலிக் ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா. சோ தே ஆர் இன் டூ அலீலிக் ஃபார்ம்ஸ். சப்போஸ் ஒருத்தங்களுக்கு அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஜீன் ஏ, ஜீன் பி, ஜீன் சி இந்த மூன்று ஸ்கின் கலர் பிக்மெண்ட ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஜீன்களுமே டாமினன்ட் ஜீனாகவும் இருக்கலாம். ஓகே, சோ இங்க பாருங்க, ஜீன் ஏ கேபிட்டல் ஏவா இருக்கு, ஜீன் பி கேபிட்டல் பியா இருக்கு, ஜீன் சி கேபிட்டல் சியா இருக்கு. சோ ஒருத்தங்களுக்கு மூன்றுமே டாமினன்ட் ஃபார்ம் ஆகவும் இருக்கலாம், மேலோங்கிய நிலையிலும் இருக்கலாம். அல்லது சில பேருக்கு என்னவா இருக்கலாம், அது மூன்றுமே வந்து ரெசசிவ் ஃபார்ம், ஒடுங்கு நிலையில இருக்கக்கூடிய அலீல்ஸ் ஆகவுமே இருக்கலாம். ஓகே,
ஸ்மால் ஏவா இருக்கலாம், ஸ்மால் பியா இருக்கலாம், இல்லைனா ஸ்மால் சியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு ரெண்டுமே மிக்ஸ் அப் ஆகியும் இருக்கலாம். ஒன்னு கேபிட்டலே இருக்கும், ஒன்னு ஸ்மாலே இருக்கும், ஒன்னு கேபிட்டல் பி இருக்கும், ஒன்னு ஸ்மால் பி இருக்கும். இந்த மாதிரி வேரியேஷன்ஸுமே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேறு காம்பினேஷன்ஸ்ல தான் இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து அலீல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது எப்படி ஸ்கின் கலர் வந்து டிட்டர்மைன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு அவங்களுடைய ஜீன் ஸ்கின் கலர் கோட் பண்ணக்கூடிய ஜீன் எல்லாமே கேபிட்டல் டாமினா இருந்துச்சுன்னா இதை நாம கான்ட்ரிபியூட்டிங் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னது? அது வந்து தன்னுடைய பங்கு செய்யுது. ஓகே, என்ன செய்யும் அப்படின்னா கேபிட்டல் ஏ அப்படின்றது மெலனின் பிக்மெண்ட்டை உற்பத்தி செய்யும். ஓகே, இந்த புரோட்டீனை உற்பத்தி செய்யும். கேபிட்டல் பியும் மெலனின் பிக்மெண்ட்டை உற்பத்தி செய்யறதுக்கான அந்த இது கொடுக்கும். ஸோ கேபிட்டல் சியும் மெலனின் பிக்மெண்ட்டை உற்பத்தி செய்யும். ஸோ மூன்று ஜீன்களும் மெலனின் பிக்மெண்ட்டை உற்பத்தி செய்யும் போது அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க? அவங்க உடம்புல மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக உற்பத்தி ஆகும். ஸோ அவங்க வந்து டார்க்கா இருப்பாங்க, நல்ல கருப்பா இருப்பாங்க. ஓகே, ஸோ ஆல் த த்ரீ ஜீன்ஸ், இஃப் ஆல் த த்ரீ ஜீன்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்னா வந்து கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சினா அந்த பர்சனுடைய ஸ்கின் கலர் எப்படி இருக்கும்? நல்ல டார்க்கா இருக்கும். ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நீக்ரோ, நீக்ரோ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நீக்ரோ அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்கா இருப்பாங்க இல்லையா. ஸோ ஏன்னா அவங்களுடைய உடம்புல மெலனின்னு கோட் பண்ணக்கூடிய மூன்று ஜீன்களுமே மேலோங்கிய நிலையில இருக்கும், டாமினண்டா இருக்கும். ஸோ அதனால அதிகமான மெலனின் உற்பத்தி ஆகும். ஸோ அதிகமான மெலனின் இருக்கிறதுனால ஸ்கின் கலர் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ இவங்களை வந்து நம்ம நீக்ரோ அப்படின்னு சொல்றோம். இவங்க வந்து ஒரு கேட்டகரி. இப்போ டாமினன்ட் அலீல்ஸ் அப்படி இருக்குன்னா இதற்கு ஆப்போசிட்டா இன்னொரு அலீல் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்வோம்? ரெசசிவ் அலீல். ஸோ சில பேருக்கு, சில ஹியூமன் பீயிங்ஸ்க்கு என்ன இருக்குன்னா அவங்களுடைய குரோமோசோம்ஸ்ல இந்த ஜீன்ஸ் ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி அப்படின்ற மூன்று அலீலிக் ஃபார்ம்ல மூணுமே வந்து ரெசசிவா இருக்கும். ஸோ மூணுமே ரெசசிவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மெலனின் அப்படின்ற பிக்மெண்டே உற்பத்தி ஆகாது. ஓகே, ஸோ மெலனினே உற்பத்தி ஆகலைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப 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 வெளிர் நிறமா, வெள்ளையா இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்கள நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஆல்பினோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆல்பினோ, ஆல்பினோ அப்படின்னா இவங்க வந்து இப்போ நம்ம வெள்ளைக்காரங்களாம் வெள்ளையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, பிரிட்டிஷ் பீப்புள் இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் ஆல்பினோ கிடையாது. ஆல்பினோனா அதை விட ஜாஸ்தியா வெள்ளையா இருப்பாங்க. அவங்களுடைய முடி வெள்ளையா இருக்கும், கண் இமை வெள்ளையா இருக்கும், ஓகே, தோல் வந்து பயங்கர வெள்ளையா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப மெலனின்னே அவங்க உடம்புல வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆல்பினோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஹியூமன் ஸ்கின் கலர்ல இப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒன்னு நீக்ரோ அப்படின்ற ரொம்ப டார்க்கான கலர், இன்னொன்னு ஆல்பினோ அப்படின்ற ரொம்ப வெளிர் நிறமான கலர். இது ரெண்டுமே தான் வந்து எக்ஸ்ட்ரீம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆல்பினோ கலரை கோட் பண்ணக்கூடிய அலீல்ஸ் நம்ம நான் கான்ட்ரிபியூட்டிங் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதையே நம்ம வந்து டாமினன்ட் அலீல், ரெசசிவ் அலீல் அப்படின்னு சொல்லாம கான்ட்ரிபியூட்டிங், நான் கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா, மெண்டனுடைய அவருடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸ் விதிப்படி, லா ஆஃப் டாமினன்ஸ் படி, இப்போ எந்த அலீல் வந்து டாமினண்டா இருக்கோ அது மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகும், ரெசசிவ் அலீல் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ அதன் பிரகாரம் பார்த்தோம்னா இப்போ கேபிட்டல் ஏ அப்படின்றதோ ஸ்மால் ஏ அப்படின்றதோ இருந்துச்சுன்னா கேபிட்டல் ஏ தான் டாமினண்டா இருக்கும், அது வந்து ஸ்மால் ஏவை அப்படி தடுத்துரும் அப்படின்றது தான் வந்து மெண்டலுடைய இன்ஹெரிட்டன்ஸ் லா. வேற ஸ்பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த ட்ரேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து டாமினன்ட் அப்படின்ற ஒரு கேரக்டரே கிடையாது. டாமினன்ட் வந்து ரெசசிவை அமுத்தாது, தடுக்காது. ஓகே, ஸோ எது டாமினன்ட்னு இருக்கோ அது வந்து பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், எது வந்து ரெசசிவாக இருக்கோ அது பிக்மெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, அவ்வளோதான். இது இருந்துச்சுன்னா பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இது இல்லைன்னா பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால தான் இந்த இடத்துல இதை நம்ம டாமினன்ட் ரெசசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் கான்ட்ரிபியூட்டிங் நான் கான்ட்ரிபியூட்டிங் அலீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ கான்ட்ரிபியூட்டிங் அலீல்ஸ்னா கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி இருந்துச்சுன்னா அவை வந்து மெலனின் உற்பத்தி செய்யறதுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணும், அந்த ஜீன் ப்ரொடக்ஷனுக்கான சிக்னல்ஸை கொடுக்கும். வேற ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி இருந்துச்சுன்னா மெலனின் உற்பத்திக்கான சிக்னல்ஸ் அது கொடுக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இப்போ மெண்டனுடைய இந்த இன்ஹெரிட்டன்ஸ் லா பிரகாரம் பாத்தீங்கன்னா வந்து ஒன்று பிளாக்கா இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப வெள்ளையா இருக்கணும், இது ரெண்டு தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகணும். ஆனா ஹியூமனுடைய ஸ்கின் கலர் அப்படி கிடையாது. ஸோ நீக்ரோ அப்படின்னா வந்து பயங்கர டார்க்கா இருக்கிறவங்க, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு நிலை. ஓகே,
அப்படின்றது பயங்கரமா வெள்ளையா இருக்கிறவங்க, இது வந்து ஒரு நிலை. சோ இது ரெண்டுமே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா வந்து ரேஞ்சஸ், நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. சோ இந்த ரேஞ்சஸ் ஏன் உருவாகுது அப்படின்றதுக்கான காரணம், இது மாதிரி ஏன் வருது, இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்கின் கலர்ஸ்ல ஏன் வந்து மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து ஸ்பெக்ட்ரம், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஸ்கின் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஸ்கின் கலர், அதாவது தோல் நிறத்துல இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸ், ஓகேவா? சோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாருங்க வேற வேற ஸ்கின் கலர் இருக்கு இல்லையா. சோ அந்த ஸ்கின் கலர் வேரியேஷன்ஸ்க்கு வரதுக்கான காரணம் வந்து இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சோ இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த ஜீன் கேரக்டர்ஸ் வந்து எப்படி பேரண்ட்ஸ்ல இருந்து அவங்களுடைய ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வழியா தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப நாம ஒரு கிராசிங் பண்ணலாம். ஒரு பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் இருக்காரு மேல், அவர் எப்படி இருக்காருன்னா வந்து ஆல்பினோ. ஆல்பினோனா என்னது, அவர் வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளையா இருக்கிறார். சோ ஆல்பினோனா அவருடைய அந்த ஸ்கின் கலர் கோட் பண்ணக்கூடிய ஜீன் என்னவா இருக்கும், ஸ்மால் ஏ இருக்கும், ஸ்மால் பி இருக்கும், ஸ்மால் சி இருக்கும் இல்லையா. இந்த மூன்று ஜீன்களுடைய இந்த ஆறு அலீல்கள் எல்லாமே வந்து ஸ்மாலா இருந்துச்சுன்னா அவர் கம்ப்ளீட்டா பயங்கர வெள்ளையா இருப்பார். சோ இவர்தான் வந்து ஆல்பினோ. சோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு மேல் பயங்கரமா டார்க்கா இருக்கக்கூடிய, அதாவது நீக்ரோன்னு சொல்றோம் இல்லையா, சோ நீக்ரோ இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ இவங்க வந்து ஒரு ஃபீமேல். சோ இந்த ஃபீமேல் வந்து நீக்ரோ, அப்போ அவங்களுடைய இங்க நான் எழுதுறேன், இவங்க வந்து நீக்ரோ. ஓகே, சோ நீக்ரோ மீன்ஸ் வெரி வெரி பிளாக். சோ இவங்களுடைய ஸ்கின் கலர் கோட் பண்ணக்கூடிய ஜீன்ஸ் அப்படி இருக்கும், கேபிட்டல் ஏ இருக்கும். ரெண்டு ஜீன் ஏல ரெண்டு அலீல்ஸுமே வந்து கேபிட்டலா இருக்கும், ஜீன் பில இருக்கக்கூடிய ரெண்டு அலீல்ஸுமே வந்து கேபிட்டலா இருக்கும். சோ கேபிட்டல் பி அண்ட் ஜீன் சில இருக்கக்கூடிய ரெண்டு அலீலுமே வந்து கேபிட்டலா இருக்கும். சோ கேபிட்டல் சி. சோ அப்ப மெலனின் வந்து ஜாஸ்தியா இந்த ஃபீமேலுக்கு வந்து உற்பத்தி ஆகுது. சோ இவங்க ரெண்டு பேருக்குமே உற்பத்தி ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கேமெட்ஸ், அவங்களுடைய கேமெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கலாம். சோ இவருடைய ஸ்பெர்ம்ல என்னென்ன ஜீன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த ஆல்பினோ ஃபாதருடைய ஸ்பெர்ம்ல இப்போ வந்து ஸ்மால் ஏனா ஒரு ஸ்மால் ஏ இருக்கும் இல்லையா, ஸ்மால் பினா ஒரு ஸ்மால் பி இருக்கும், ஸ்மால் சினா ஒரு ஸ்மால் சி இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி அவருடைய கேமெட்ல, அதாவது அவருடைய ஸ்பெர்ம் செல்ல இருக்கக்கூடிய ஜீன்கள் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஃபீமேல கேபிட்டல் ஏனா இவங்களுக்கு ஒரு கேபிட்டல் ஏ ஜீன் இருக்கும், கேபிட்டல் பினா ஒரு கேபிட்டல் பி இருக்கும், கேபிட்டல் சினா ஒரு கேபிட்டல் சி இருக்கும். ஓகேவா, சோ இந்த இடத்துல நீங்க ஒரு பேசிக்கா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு இதுல ஜீன், மூன்று ஜீன்கள் இருக்கும், எந்த ஒரு கேரக்டர் ஒரு ட்ரைட்டை குறிக்க கூட்டியதுல வந்து மூன்று ஜீன்கள் இருக்கும். சோ அதுல இருந்து ஃபார்ம் ஆகிற கேமெட்ஸ்கள் வந்து 8 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். ஓகேவா, சோ 3 ஜீன்ஸ் ஒரு கேரக்டர் கோட் பண்ணுச்சுன்னா அதோட கேமெட்ஸ் எத்தனை இருக்கும், 8 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். சோ இந்த இடத்துல இது எல்லாமே வந்து சேம் ஹோமோசைகஸ் கண்டிஷன், எல்லாமே வந்து ஒரே கண்டிஷன்ல இருக்கிறதுனால இங்க ஃபார்ம் ஆகிற கேமெட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அதாவது எல்லாமே ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சியா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் எல்லாமே வந்து டாமினா இருக்கிறதுனால அங்க ஃபார்ம் ஆகக்கூடிய கேமெட்ஸ் எல்லாமே வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி அப்படின்னு இருக்கும். இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேவா, சோ இது வந்து பேரண்டுடைய கேமெட்ஸ். சோ இந்த ரெண்டு பேரண்டும் சேரும் போது இவங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்பிரிங், F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஸ்கின் கலர், இந்த ஜீன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது ரெண்டத்தையும் அப்படியே நம்ம சேர்க்க போறோம். சோ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, ஓகே, அண்ட் இங்க கேபிட்டல் பி ஸ்மால் பி இருக்கு, அதே மாதிரி கேபிட்டல் சி ஸ்மால் சி. சோ ஒரு ஆல்பினோக்கும் ஒரு நீக்ரோக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே என்ன கண்டிஷன்ல இருப்பாங்கன்னா, தே வில் பி ஹெட்டிரோசைகஸ் இன்டர்மீடியேட்டா இருப்பாங்க. இன்டர்மீடியேட் அப்படின்னா என்னது, நடுநிலைமை. ஓகே, சோ டார்க்காவா இருக்க மாட்டாங்க, ரொம்ப கருப்பாவுமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப வெள்ளையாம இருக்க மாட்டாங்க, மாநிறமா இருப்பாங்க அவங்களுடைய F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே. ஏன் அப்படின்னா, பிகாஸ் கேபிட்டல் ஏ இருக்கு, ஸ்மால் ஏ இருக்கு. ஓகேவா, சோ கேபிட்டல் ஏ இந்த இடத்துல டாமினன்ட் கிடையாது, கேபிட்டல் ஏவும் ஸ்மால் ஏவும் இருக்கும் போது கேபிட்டல் ஏ கொஞ்சம் மெலனில உற்பத்தி செய்யும், கேபிட்டல் பி
ஸ்மால் பி இருக்கும்போது கேபிட்டல் பி கொஞ்சம் மெலனினும் உற்பத்தி செய்யும். சோ அதோட கேரக்டர் வந்து பாதி பாதி தான் வரும். அதனாலதான் கம்ப்ளீட்டா அவங்க கருப்பா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? சோ இதுதான் வந்து இன்டர்மீடியட் கேரக்டர். அண்டர்ஸ்டுட்? ரைட். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த F1 ஜெனரேஷன்ல வர்ற அந்த குழந்தைகளை செல்ஃபிங், சோ மெண்டல் செஞ்ச மாதிரி F1 ஜெனரேஷன் செல்ஃபிங் பண்ணா F2 ஜெனரேஷன்ல எப்படி குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்றத நம்ம செஞ்சு பார்க்கலாம். சோ F1 ஜெனரேஷன் பேரண்டா நம்ம எடுத்துக்கிட்டா, F1 ஜெனரேஷன்ல இப்ப என்ன ஜீன் காம்பினேஷன் இருக்கு? கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி அப்படின்னு சொல்லி இருக்கு. இன்னொன்னு ஃபீமேல் எடுத்துக்கிட்டோம்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி. சோ ரெண்டுமே, ஒரு மேல் ஒரு ஃபீமேல், இது ரெண்டுமே வந்து ஹெட்டிரோசைகஸ் இன்டர்மீடியட் கண்டிஷன். சரிங்களா? இப்போ இந்த F1 ஜெனரேஷன் இந்த பேரண்ட்டுக்கு கேமெட்டுகள் எப்படி இருக்கும், இவங்களுடைய ஸ்பெர்ம்லயும் இவங்களுடைய எக்லயும் என்னென்ன டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இந்த முதல்ல எடுத்துக்கிட்ட இந்த பேரண்டல் ஜெனரேஷன் வந்து எல்லா ஜீன்களுமே வந்து டாமினன்ட், எல்லாமே ரெசசிவ் இருக்கிறதுனால கேமெட்ஸ் வந்து ஒரே ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே. வேற இந்த F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ல பாத்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த கண்டிஷன் ஹெட்டிரோசைகஸ், ஜீன்கள் வந்து மிக்ஸ்டா இருக்கு. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் சி, கேபிட்டல் சி ஸ்மால் சி அப்படின்னு சொல்லி மிக்ஸ்டா இருக்கு. சோ அதனால மூன்று டிஃபரெண்ட் ஜீன்கள் இருக்கும் போது எத்தனை கேமெட்ஸ் உருவாகும் நம்ம சொன்னோம், 8 வகையான கேமெட்ஸ். சோ அந்த 8 வகையான வெவ்வேறு கேமெட்டுகளுமே இந்த F1 ஜெனரேஷன் பேரண்ட்ல இப்ப உருவாகும். ஓகேவா? சோ அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 8 டிஃபரெண்ட் கேமெட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இது வந்து மேல், இவங்க ஸ்பெர்ம்ல வந்து என்ன கேமெட் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபீமேல் இருந்துச்சுன்னா இதோட எக்ல என்ன கேமெட்ஸ் பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8 வகையான கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, சரி. இப்போ இந்த 8 வகையான கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நம்ம இப்போ எழுதி பார்க்கலாம். சோ இப்போ இந்த 8 வகையான கேமெட்ஸ் இந்த F1 ஜெனரேஷன் பேரண்ட்ல எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்ப பாருங்க, பேரண்ட் எப்படி இருக்காங்க, இந்த ரெண்டு பேரண்ட்ஸ்மே வந்து ஹெட்டிரோசைகஸ் ஒரே கண்டிஷன்ல தான் இருக்காங்க. சோ கேபிட்டல் ஏ இருக்கு, ஸ்மால் ஏ இருக்கு, கேபிட்டல் பி ஸ்மால் பி இருக்கு, கேபிட்டல் சி ஸ்மால் சி இருக்கு. ரெண்டு பேருக்குமே வந்து இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் இருக்கு. சரி, இப்ப வந்து இவங்களுக்கு கேமெட் ஃபார்ம் ஆச்சுன்னா இது எப்படி ஷஃபிள் ஆகி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பாக்கணும்னா, எப்படி ஃபார்ம் ஆகும், மூன்று ஜீன்லயுமே வந்து ஒன்னு கேபிட்டல்ஸா இருக்கும், இல்லைன்னா மூன்று ஜீன்லயுமே வந்து எல்லாமே ஸ்மாலா இருக்கும், இல்லைன்னா ஒரே கேபிட்டல் ரெண்டு ஸ்மால் ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி மாறி மாறி வேற காம்பினேஷன்ஸ் இருக்கும். சோ டோட்டலி 8 டிஃபரெண்ட் கேமெட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டா? சோ 8 டிஃபரெண்ட் கேமெட்ஸ். சரி, சோ இந்த 8 டிஃபரெண்ட் கேமெட்ஸ் எப்படி வருதோ அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே கேபிட்டலா இருக்கும் அப்படின்றது ஒரு சான்ஸ் இல்லையா? சோ கேபிட்டல் ஏ இருக்கும், கேபிட்டல் பி இருக்கும், கேபிட்டல் சி இருக்கும், இது ஒரு கேமெட். இல்லைன்னா இன்னொன்னு என்னென்ன இருக்கும், ஸ்மால் ஏ இருக்கும், ஸ்மால் பி இருக்கும், ஸ்மால் சி இருக்கும், இது ஒரு கேமெட். ஓகே, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இன் பிட்வீன் மிக்சடு காம்பினேஷன்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் ஒரு அலீல் மட்டும் வந்து கேபிட்டலா இருக்கு, மிச்சதெல்லாம் ஸ்மாலா இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். சோ அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஏ, மத்த ரெண்டுமே வந்து ஸ்மால், ஸ்மால் பி ஸ்மால் சி, இது ஒரு காம்பினேஷன். அடுத்து சோ பி மட்டும் கேபிட்டலா இருந்துச்சுன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் சி, இது ஒரு காம்பினேஷன். மூன்றாவது சி மட்டும் கேபிட்டலா இருந்துச்சுன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் பி, இது ஒரு காம்பினேஷன். அண்டர்ஸ்டாண்ட்? சோ இந்த மாதிரி ஒன்று கேபிட்டலா இருக்கும், மித்த ரெண்டு வந்து ஸ்மாலா இருக்கும், இது வந்து ஒரு காம்பினேஷன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னது, இரண்டு அலீல்ஸ் வந்து கேபிட்டலா இருக்கும், ஒன்னு வந்து ஸ்மாலா இருக்கும், இது ஒரு காம்பினேஷன். சோ அப்படி நம்ம எழுதலாம். இப்ப பாருங்க, கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இது ரெண்டும் கேப்ஸ்ல இருக்கு, சி மட்டும் ஸ்மாலா இருக்கு, இது ஒரு காம்பினேஷன். இல்லனா கேபிட்டல் ஏ கேபிட்டல் சி இது ரெண்டுமே கேபிட்டலா இருக்கு, பி மட்டும் ஸ்மாலா இருக்கு, இது ஒரு ஆப்ஷன். இல்லனா ஏ ஸ்மாலா இருக்கு, பியும் சியும் கேபிட்டலா இருக்கு, இது ஒரு ஆப்ஷன். சோ F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு 8 வகையான கேமெட்டுகள்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல தான் அந்த கேமெட்டுகள் இருக்கும். சோ இங்க பாருங்க, இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, சோ மொத்தம் 8 கேமெட்ஸ்கள் வந்து இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அதுதான் நாம வந்து இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த 8 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ். சோ இப்போ இவங்களை நம்ம செல்ஃபிங் பண்ண போறோம் இல்லையா? சோ அந்த ஃபாதரையும் இந்த மதரையும் சேர்க்கும் போது இப்போ நமக்கு எந்தெந்த காம்பினேஷன்ஸ்ல F2 ஜெனரேஷன்ல குழந்தைங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். சோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுக்கு நாம ஒரு புன்னட் ஸ்கொயர் போடணும். இந்த புன்னட் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய டேபிளா இருக்கும். ஏன்னா வந்து 8 x 8 மொத்தம் 64 காம்பினேஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு வரப்போகுது.
ஓகேவா ரைட் சோ இப்போ இதுதான் வந்து கேமெட்ஸ் இதுதான் வந்து கேமெட்ஸ் இந்த டேபிள்ல பாருங்க சோ கேமெட்ஸ் ஒரு பக்கம் வந்து நம்ம ஃாதர் எடுத்துக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து மதர் எடுத்துக்கிறோம் ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும் இல்லையா சேம் காம்பினேஷன்ஸ் ரெண்டுமே வந்து ஹெட்டிரோசைகஸ் தான் அதனால சேம் கேமெட்ஸ் தான் இருக்கும் இங்க என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம் இல்லையா எட்டு வகையான கேமெட்ஸ் அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம் சரிங்களா சோ இது ரெண்டுமே சேரும் போது எஃப் டூ ஜெனரேஷன்ல என்னென்ன வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டத்தையும் முதல்ல சேர்க்கலாம் என்ன வரும் இந்த இடத்துல கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் சி ஓகே சோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே கேப்ஸா இருக்கும் கேபிட்டல் அலீல்ஸா இருக்கும் ஓகேவா ரெண்டாவது காம்பினேஷன் பாருங்க இங்க வந்து ஒரே ஒரு ஸ்மால் தான் இருக்கு மிச்சம் எல்லாமே வந்து கேபிட்டல் ஓகே சோ கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் சி ஸ்மால் சி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் சோ மூன்றாவது காம்பினேஷன் இதையும் இதையும் சேர்த்தா இப்ப என்ன வரப்போகுது கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி ஸ்மால் பி கேபிட்டல் சி கேபிட்டல் சி சோ இந்த மாதிரி இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்படி கம்பைன் பண்ணி எல்லாத்தையுமே போடலாம் சோ அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன வரும் இந்த மாதிரி 64 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஓகேவா 64 வகையான டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ் வரும் சோ அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகள்ல இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் வந்து அந்த ஸ்கின் கலருக்கான ஜீன்கள் எக்ஸ்பிரஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா சோ 64 காம்பினேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு காம்பினேஷன் தான் இல்லையா சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுல ஒவ்வொருத்தருடைய ஸ்கின் கலரும் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஒரு டேபிள் எடுத்து பாருங்க இதுல வந்து எத்தனை டாமினன்ட் அலீல்ஸ் இருக்கோ அத்தனை அவ்வளவு டார்க்கா வந்து அந்த குழந்தை இருக்கும்னு அர்த்தம் சோ ஆறுமே அந்த மூன்று ஜீனுடைய ஆறு அலீல்களுமே வந்து டாமினா இருந்துச்சுன்னா கேபிட்டல்ஸா இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப டார்க்கா இருப்பாங்க அஞ்சு டாமினா இருந்துச்சுன்னா அடுத்து கொஞ்சம் டார்க்கா இருப்பாங்க நான்கு டாமினா இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் கம்மி டார்க்கா இருப்பாங்க சோ இந்த மாதிரி கிரேடிங் பண்ணலாம் சரிங்களா சோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த காம்பினேஷன்ஸ் போட்டுட்டு இதற்கு நாம வந்து நம்பர் கிரேடிங் கொடுப்போம் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதையோ இதையோ நம்ம சேர்க்கும் போது எல்லாமே வந்து கேபிட்டல்ஸ்ல வருது சோ எத்தனை கேபிட்டல் இருக்கு மொத்தமே பாத்தீங்கன்னா வந்து 1 2 3 4 5 6 ஆறு அலீல்கள் வந்து இந்த இடத்துல கேபிட்டலா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் சோ இந்த மாதிரி இந்த டேபிள்ல நம்ம எழுதிக்கலாம் அடுத்த காம்பினேஷன் சோ இதையோ இதையோ சேர்க்கும் போது ரெண்டாவது டேபிள்ல எத்தனை கேபிட்டல்ஸ் இருக்கு பாருங்க சோ இந்த சி மட்டும் தான் ஸ்மாலா இருக்கு மத்த அஞ்சுமே வந்து கேபிட்டல் சோ அஞ்சு வரும் சோ மூன்றாவதுலயும் எத்தனையும் வருதுன்னா வந்து பி மட்டும் தான் ஸ்மாலா இருக்கு மத்த எல்லாமே வந்து அஞ்சு சோ அதே மாதிரி இந்த டேபிள்ல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு எத்தனை டாமினன்ட் அலீல்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம நம்பரா எழுதிக்கிட்டே போலாம் ஓகேவா சோ நீங்க நம்பரா எழுதிட்டு போனீங்கன்னா வந்து அந்த டேபிள் வந்து இப்படிதான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் சோ இந்த டேபிள்ல பாருங்க இப்போ இந்த கேபிட்டல் ஏபிசி கேபிட்டல் ஏபிசி இது ரெண்டும் சேரும் போது மொத்தம் 6 டாமினன்ட் அலீல்ஸ் இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து 6 டாமினன்ட் அலீலா இருக்கிறதுனால அளவு அந்த ஜாஸ்தியான மெலனின் உற்பத்தி நடக்கும் சோ அப்ப அவங்க வந்து நீக்ரோவா இருப்பாங்க ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சோ அடுத்து பாருங்க 5 இதெல்லாமே வந்து 5 அதே மாதிரி இந்த இடத்துலயுமே வந்து 5 சோ 5 இருக்கு அவங்க அதனால அவங்களுடைய கலர் வந்து ரொம்ப கருப்பு இல்லாம கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும் ஒரு ஒரு அலீல் வந்து கம்மியா எக்ஸ்பிரஸ் ஆகுது சோ அப்ப மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ அப்ப அவங்க வந்து ப்ரௌனா இருப்பாங்க ஓகேவா 5 அப்படின்னா ப்ரௌன் அதே மாதிரி இங்க பாருங்க இதெல்லாமே வந்து 4 கிரேட்ஸ்ல இருக்கு அதாவது 4 டாமினா இருக்கு சோ இவங்க வந்து ப்ரௌனா இல்லாம அதுக்கு அடுத்து வேற ஒரு கம்மி ரேஞ்ச்ல இருப்பாங்க சோ இந்த மாதிரி எத்தனை கிரேடு வருதோ எத்தனை டாமினன்ட் அலீல்ஸ் வருதோ அத்தனை கிரேட் வந்து மாறிட்டே இருக்கும் ஓகே சோ இது வந்து புன்னெட் டேபிள வச்சு நம்ம போடலாம் நீங்களே வந்து ஒன்னு ஒன்னா ஸ்லோவா எழுதி பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ இந்த இடத்துல பாருங்க இந்த கீழே இருக்கு பாருங்க இந்த காம்பினேஷன் இந்த இடத்துல வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சோ ஏன் 0 அப்படின்னு சொல்லி சொல்றோம்னா ஸ்மால் ஏபிசியும் ஸ்மால் ஏபிசியும் சேரும் ஸ்மால் ஏபிசி ஸ்மால் ஏபிசி ரெண்டுமே சேரும் போது ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் சி இருக்கும் சோ இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க வந்து ஆல்பினோவா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு மெலனின் பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த கான்ட்ரிபியூட்டிங் அலியிலே இல்ல இல்லையா சோ கேபிட்டலே இல்ல அதனால அவங்களுக்கு வந்து மெலனின் சுத்தமா இருக்காது ஜீரோவா இருக்கும் அதனால இவங்க ஆல்பினோவா இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்ட் சோ அதே மாதிரி இந்த 1 இருக்கு இல்லையா சோ 1னா இவங்களுக்கு ஒரே ஒரு கான்ட்ரிபியூட்டிங் அலீல் இருக்கு ஒரே ஒரு டாமினன்ட் அலீல் இருக்கு அதனால அவங்களுக்கு கொஞ்சோண்டு தான் மெலனின் உற்பத்தி ஆகும் அதனால அவங்களும் ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க சரியா இந்த மாதிரி இந்த டிஃபரெண்ட் கிரேட்ஸ் வந்து நம்ம இந்த டேபிள்ல ஒன்னு ஒன்னா குறுமையா உட்காந்து போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா சோ ஃபைனலா இந்த டேபிள்ல நமக்கு என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா இதுதான் நடக்குது
அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒண்ணு வந்து இந்த பாருங்க இந்த லெஃப்ட் சைடுல பாருங்க இவர் வந்து நீக்ரோ ஓகேவா, சோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். ரைட் சைடுல பாருங்க இவர் வந்து ஆல்பினோ, இவர் வந்து ஆல்பினோ, இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம். சோ இந்த ரெண்டு கேரக்டர் மட்டும் இல்லாம இந்த இடைப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த கலர் எல்லாமே வந்து மற்ற குழந்தைகளுக்குமே வரும். சோ அதை எதை வைத்து டிட்டர்மைன் பண்றோம் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் டாமினன்ட் அலீல்ஸ் இல்லைன்னா இந்த கான்ட்ரிபியூட்டிங் அலீல்ஸ் அவங்களுடைய அந்த ஜீன் காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சரியா. சோ ஆறு, ஆறுமே கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் சி கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு அலீலுமே டாமினா இல்லனா வந்து எக்ஸ்பிரசிங் அலீலா இருந்துச்சுன்னா அவங்க வந்து பிளாக்கா நீக்ரோவா இருப்பாங்க. அஞ்சு மட்டும்தான் இருக்கு, ஒன்னே ஒண்ணு வந்து நான் எக்ஸ்பிரசிங்கா இருந்துச்சுன்னா அவங்க வந்து கருப்பை விட கொஞ்சம் பிரௌனிஷா இருப்பாங்க. நாலு இருக்கு அப்படின்னா அவங்கள விட இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியா இருப்பாங்க. மூன்று இருக்குன்னா மாநிறமா இருப்பாங்க இன்டர்மீடியட் ஓகே. ரெண்டு இருக்கு, ரெண்டு இருக்குன்னா இன்டர்மீடியட்டை விட இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க ஓகே. அண்ட் ஒன்று இருக்குன்னா அவங்க வந்து லைட்டா இருப்பாங்க, எதுவுமே இல்ல, எல்லாமே ஸ்மால், ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் சி ஸ்மால் சி அப்படின்னா அவங்க வந்து ஜீரோ ஆல்பினோவா இருப்பாங்க. சோ இதை வச்சுதான் கலர் டிட்டர்மினேஷன் ஹியூமன் பீங்ஸ்ல நடக்குது. சோ மொத்தம் எத்தனை ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஆறு, வெரி லைட், லைட் கலர், ஃபேர் ஓகே, இன்டர்மீடியட், டார்க், வெரி டார்க், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் வந்து ஹியூமன் பீங்ஸ்ல ஜீன்கள் வந்து குறிக்குது. சோ இப்போ இந்த நமக்கு இந்த ரேஞ்சஸ் வந்துச்சு இல்லையா, இந்த ரேஞ்சஸ் நம்ம இந்த டேபிள் போட்டோம் இல்லையா, இந்த போட்டோம் இல்லையா இந்த டேபிள். சோ இந்த டேபிள்ல வந்து இந்த ரிசல்ட்ஸ் வச்சு இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் போடுறோம்னு வச்சுக்கோங்க ஓகே. சோ கிராஃப் போட்டா இந்த கிராஃப் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும், இந்த ஷேப்ல வரும், இப்படி வரும், இப்படி மேல போய் அப்படி கீழே வரும். இந்த கிராஃப் உடைய பேர் என்ன, இதோட பேர் வந்து பெல் கிராஃப், பெல் கிராஃப் ஓகேவா. சோ இந்த பெல் கிராஃப் எப்படி வருது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி இந்த பிக்சர்ல பாக்கலாம் ஓகே. சோ இந்த பெல் கிராஃப் எப்படி வந்துச்சு, எப்படி இது இப்படி போயிட்டு இப்படி மேல போயிட்டு இப்படி கீழே வருது அப்படின்னு சொல்லி பாக்கலாம். அந்த 64 காம்பினேஷன் குழந்தைகள்ல கலர் ஓகே. சோ இது எப்படி டிட்டர்மைன் பண்றது அப்படின்னா இப்ப கீழே பாருங்க இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு இல்லையா. சோ இந்த எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கிறது என்னது, அவங்களுடைய இந்த நம்பர் ஆஃப் அலீல்ஸ், எத்தனை அலீல்ஸ் அவங்களுடைய ஜீன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஜீரோவா இருக்கலாம், ஒன்னா இருக்கலாம், டூவா இருக்கலாம், த்ரீயா இருக்கலாம், ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், எத்தனை கான்ட்ரிபியூட்டிங் அலீல்ஸ் அவங்களுடைய அந்த ஜீன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஒய் ஆக்சஸ்ல இருக்கிறது என்னன்னா பாப்புலேஷன் ரேஞ்ச் ஓகேவா, எத்தனை பேருக்கு அது இருக்கு அப்படின்றது, இது வந்து பாப்புலேஷன் ரேஞ்ச் ஓகேவா ரைட். சோ இப்போ லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய டேபிள பாருங்க. சோ லெப்ட் சைட்ல இருக்கக்கூடிய டேபிள பாருங்க, ஜீரோ அப்படின்றது எத்தனை பேருக்கு வந்திருக்கு, அதாவது ஜீரோனா ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி பி ஸ்மால் சி ஸ்மால் சி எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருக்குது, அப்படிதான் மெலனினே இருக்காது, அவங்க வந்து வெள்ளையா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி 64 பேர்ல எத்தனை பேருக்கு அந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னா வந்து ஒன்லி ஒன் இல்லையா. சோ அதனால 1:64 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க மார்க் பண்ணிக்கிறோம் அண்டர்ஸ்டாண்ட். சோ இது வந்து ஒன்று அண்டர்ஸ்டாண்ட். இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னது, ரொம்ப டார்க்கா நீக்ரோவா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கு இந்த இந்த இடத்துல, ஒருத்தரே ஒருத்தருக்கு மட்டும் ஆறு அலியலுமே வந்து டாமினா இருக்கும். சோ அப்ப அவரு வந்து நீக்ரோவா இருப்பார். சோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறோம். சோ இதுவுமே வந்து ஒன். சோ ஒன் இன் 64 64 குழந்தைகள்ல ஒரு குழந்தை நீக்ரோவாகவும் ஒரு குழந்தை ஆல்பினோவாகவும் அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் ஓகே. இது வந்து ஜீரோ அண்ட் சிக்ஸ். இது மீதி நடுவில் இருக்க இந்த ஒன்ல இருந்து ஃபைவ் இருக்கக்கூடிய இந்த கிரேடிங், இது எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத மறுபடியும் இந்த டேபிள்ல பாக்கலாம். சோ ஒன் நம்பர்ல எப்படின்னா எத்தனை பேர், ஒன்னா என்னது இந்த இடத்துல பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து ஆல்பினோ. சோ ஒன் அப்படின்னா வெரி ஃபேர், ரொம்ப வெள்ளையா இருப்பார். இவர் எத்தனை பேர் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும் அப்படின்னா, சோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், மொத்தம் ஆறு இருக்கு. சோ ஆறு, சோ ஒன் எத்தனை இருக்கு, மொத்தம் ஆறு, இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் ஓகே. சோ ஒன் அதுக்கு அதே மாதிரி டூ, டூனா அப்படின்னா என்னது, இங்க இருக்கு பாருங்க ஃபேர், வெள்ளையா இருப்பாங்க, இவங்களுமே வந்து கொஞ்சம் வெள்ளையா இருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இந்த டேபிள்ல பாருங்க மறுபடியும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன், மொத்தம் 15 குழந்தைங்க வெள்ளையா பிறப்பாங்க. சோ அதனால 15 in 64 64 பேர்ல 15 பேர் ஓகேவா. இது வந்து நம்பர் டூ, ரெண்டாவது கிரேட் ரைட். அண்ட் த்ரீ, த்ரீ டாமினன்ட் த்ரீ ரெசஸ், இந்த கண்டிஷன்ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் டேபிள்ல பாக்கலாம். சோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி, 20 பேர்
64 குழந்தைகள்ல 20 பேர் எப்படி இருப்பாங்க இன்டர்மீடியேட். இன்டர்மீடியேட்னா இந்த கலர். ஓகே மாநிறமா இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கும், நம்ம வீட்டிஷன் சொல்லுவோம் இல்லையா, மாநிறம் இந்த ரேஞ்ச்ல வந்து இருப்பாங்க. இது வந்து கிரேடு 3. ஓகேவா. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து கிரேடு 4ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா மறுபடியும் சோ 9 இங்க வந்து 9 இருக்கு, 10 11 12 13 14 15. சோ 15 பேர் வந்து கிரேடு 4ல இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட். 15 into 15 in 64. அண்ட் கிரேடு 5 ரொம்ப பிளாக்கா இல்லாம அதை விட கொஞ்சம் பிளாக்கா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா வந்து மொத்தம் இங்க பாருங்க 5ல எத்தனை இருக்கு, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. சோ இது 5. ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம கிராஃப் போடும்போது இந்த கிராஃப்ல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம்ஸும் அப்படியே நமக்கு வந்து ஒரே லெவல்ல வந்துட்டே இருப்பாங்க. இன்டர்மீடியட் அப்படின்றது ஒரு பீக் பாயிண்ட்ல வரும். சோ அதனாலதான் நமக்கு இந்த கிராஃப் வந்து என்ன ஷேப்ல வருது, பெல் ஷேப்ல வருது. என்னன்னு சொல்ற புரியுதா? இங்க பாருங்க முதல்ல வந்து 0லயோ 6லயோ அதாவது ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்களோ நீக்ரோவா இருக்கிறவங்களோ ஒருத்தரா இருப்பாங்க. ஓகே. அண்ட் கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் கருப்பா இருக்கவங்களோ கொஞ்சம் வெள்ளையா இருக்கவங்களோ 6 பேர் இருப்பாங்க. அடுத்து 15 வந்து ரெண்டு சைட்லயுமே இருக்கு. ஓகே. கொஞ்சம் வெள்ளையா இருக்கவங்களோ கொஞ்சம் கருப்பா இருக்கவங்களோ அந்த இன்டர்மீடியட் அப்படின்ற ரேஞ்ச்லதான் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது 20 in 64. சோ இன்டர்மீடியட் இந்த மாநிறம் தான் வந்து இந்த கிராஃப்ல வந்து நடுவுல இருக்கு. அவங்களுக்கு பிறக்கிற 64 குழந்தைகள்ல 20 பேர் வந்து மாநிறமா இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட். சோ இதுக்கு நாம ரேஷியோ போட்டா என்ன வரும்? சோ உங்களுக்கு இங்க என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சோ அதுதான் ரேஷியோ. ஓகேவா. சோ என்ன ரேஷியோ அப்படின்னு சொல்லி போடலாம்னா, இப்போ இந்த பிக்சர் பாருங்க, இதுக்கு நாம இப்போ ரேஷியோ போட போறோம். சோ ரொம்ப டார்க்கா நீக்ரோவா எத்தனை பேர் இருக்காரு, 1. சோ 1:2. 5 கிரேட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 6. 1:2. 6:2. 4 கிரேட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 15 பேர் இருக்காங்க. 15:2. 3 கிரேட்ல, 3னா இன்டர்மீடியட் இல்லையா, இன்டர்மீடியட் இங்க பாருங்க, இதை பாருங்க, இன்டர்மீடியட்ல எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. 20:2. மறுபடியும் கிராஃப் இப்படி இறங்குது இல்லையா. சோ 2 ரேஞ்சில் எத்தனை பேர் இருக்காங்க, 2 ரேஞ்சில் மறுபடியும் 15:2. 1 ரேஞ்சில் எத்தனை பேர் இருக்காங்க, 6:2. 0 எத்தனை பேர் இருக்காங்க, 1. So 1:16:15:20:15:6:1. So இந்த ரேஷியோ வந்து அப்படியே போயிட்டு அதே மாதிரி கீழே இறங்கும். சோ இதுதான் வந்து இந்த கிரேடியன்ட் உடைய இந்த பெல் கிராஃப்கான ரேஷியோ. அண்டர்ஸ்டாண்ட். சோ இப்போ நாம பார்த்த இந்த ஓவரால் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்கையே அவருடைய மொத்த சம்மரியுமே இதுதான். அதாவது நம்ம என்ன பண்ணணும், ஆல்பினோவா இருக்கக்கூடிய ஒரு பேரண்டையும் ஓகே நீக்ரோவா இருக்கக்கூடிய ஒரு பேரண்டையும் ரெண்டு பேரையுமே கிராசிங் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே வந்து இன்டர்மீடியட் ஹெட்டரோசைகஸா இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கின் கலர் வந்து மாநிறமா இருக்கும். அவங்களுக்கு உருவாகக்கூடிய கேமெட்ஸ் வந்து 8 டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கும். சோ அவங்க F1 ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை நாம செல்ஃபிங் பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் எத்தனை காம்பினேஷன்ஸ்ல வருவாங்க, 64 காம்பினேஷன்ல ஸ்கின் கலர் இருக்கும். சோ அந்த 64 காம்பினேஷன்ஸையும் நம்ம கிராஃப் பண்ணும்போது எந்த ஸ்கின் கலர் ஜாஸ்தியா இருக்கும், நம்பர் 3 அப்படின்றது என்னது, இன்டர்மீடியட் மாநிலமா இருக்கிறவங்க தான் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ இதுதான் வந்து ஓவரால் சம்மரி. சரி, இப்போ இந்த ஹியூமன் ஸ்கின் கலரை வச்சு இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா. சோ மெண்டல் சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னா, ஒன்னு ரொம்ப டார்க்கா இருக்கணும், நீக்ரோவா இருக்கணும், இல்லைன்னா ஆல்பினோவா இருக்கணும். இந்த ரெண்டு வேரியேஷன்ஸ் மட்டும் இல்லாம இடைப்பட்ட நிறத்துல நிறைய மனிதர்கள் பெரும்பான்மையா நம்ம இப்படிதான் இருக்கும். சோ அதற்கு காரணம் என்ன, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா இந்த பாலி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா. ரைட். இப்போ இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈச் அலீல் கிவ்ஸ் அண்ட் அடிட்டிவ் இஃபெக்ட். ஈச் அலீல், இப்போ இந்த இடத்துல மொத்தமே வந்து எத்தனை ஜீன்கள் இருக்கு, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் சி, மொத்தம் 3 ஜீன் இருக்கு. 3 ஜீன்கள்லயுமே வந்து 2 அலீல்ஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா. சோ எவ்வளவு அந்த கேபிட்டல் அப்படின்ற அந்த அலீல் வந்து எவ்வளவு இருக்கோ அவ்வளவு மெலனின் உற்பத்தின்றது ஜாஸ்தியா இருக்கும். சோ சப்போஸ் இந்த இடத்துல கேபிட்டல் ஏ மட்டும் இருக்கு, இது வந்து ஸ்மால் ஏவா இருக்கு அப்படின்னா, சோ இது ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு மெலனின் உற்பத்தி செய்யுமோ, ஒரு 100% மெலனின் உற்பத்தி செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 100% மெலனின் பிக்மெண்ட் உற்பத்தி செய்யுது. வேற அந்த இடத்துல ஒரு கேபிட்டலே ஒரு ஸ்மால் ஏ தான் இருக்குன்னா, ஸ்மால் ஏல மெலனின் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் அதோடைய டிஎன்ஏல இருக்கவே இருக்காது. சோ அந்த இடத்துல 0. அப்போ இந்த இடத்துல ஒன்லி இந்த கேபிட்டல் ஏ மட்டும் 50% மெலனின உற்பத்தி செய்யும். அண்டர்ஸ்டுட். சோ எவ்வளவு வந்து அலீல் அதிகமா இருக்கும் அந்த
கான்ட்ரிபியூட்டிங் அலீல் எவ்வளோ ஜாஸ்தியா இருக்கும் அந்த அளவுக்கு மெலனின் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதனால தான் நாம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ எத்தனை அலீல் அந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ அவ்வளோ மெலனின் சேர்ந்துகிட்டே போகும். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு டிகாஷனும் ஒரு பாலும் சேர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ டிகாஷன் நம்ம ஆட் பண்றோமோ அவ்வளோ டார்க்கா அந்த டீ வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். கரெக்டா அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இந்த கான்ட்ரிபியூட்டிங் அலீல் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கோ இந்த ஆறு அலீல்ஸ்ல அவ்வளோ ஜாஸ்தியா அவங்க வந்து ஸ்கின் கலர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிகாஷனே இல்லை, வெறுமே வந்து வெறும் பால் மட்டும் இருக்கு அப்படின்னா வந்து ஸோ அவங்க வந்து ரொம்ப வெள்ளையா இருப்பாங்களா, இது வந்து ஆல்பினோ கலர். ஸோ அந்த பால் நம்ம கொஞ்சோண்டு டிகாஷன் ஆட் பண்ணா கொஞ்சம் லைட் ப்ரௌன் வரும்ல, ஸோ அந்த மாதிரி அப்போ வந்து அது ஃபர்ஸ்ட் கிரேடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பாலும் டிகாஷனும் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ எவ்வளோ கான்ட்ரிபியூட்டிங் அலீல் அதாவது கேபிட்டல் ஏ அப்படின்றது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோ மெலனின் உற்பத்தி ஆகும். நான் கான்ட்ரிபியூட்டிங் அலீல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மெலனின் உற்பத்தி ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸை குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு அலீலுமே ஒரு யூனிட் ஆஃப் கலர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஹியூமன் ஸ்கின் கலரை வச்சு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஹியூமனுடைய ஹைட். நம்மளுடைய ஹைட் வந்து மெண்டல் சொன்ன பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு கேரக்டரை வந்து ரெண்டு அலீல்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னா நம்ம எல்லாருமே ரொம்ப டாலா இருக்கும் இல்லைனா எல்லாருமே ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது, நம்ம எப்பவுமே வந்து ரேஞ்சஸ்ல இருக்கிறோம். ஒரே ஏஜ்ல இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தாலும் வேற வேற ஹைட்ல இருப்பாங்க இல்லையா. ஸோ அதற்கு மறுபடியும் காரணம் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் தான். ஸோ ஹியூமனுடைய இந்த ஹைட்டை குறிக்கக்கூடிய ஜீன்கள் ஒரு ஜீன் ரெண்டு ஜீன் மூணு ஜீன்லாம் கிடையாதுங்க, மொத்தம் 400 ஜீன்ஸ், 400 ஜீன்கள் ஒன்றாக சேர்ந்து தான் நம்மளுடைய ஹைட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. சரியா, ஸோ அதனால இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் த ஹைட் ஆஃப் அன் ஆஃப் ஸ்பிரிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் குள்ளமா இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட், ஓகே, ஒரு ஃபாதருக்கும் மறுபடியும் குள்ளமா இருக்கக்கூடிய ஒரு மதருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாத்தீங்கன்னா வந்து டாலா இருப்பாங்க. சரிங்களா, சோ இந்த குழந்தைங்கள இந்த ரேஞ்சில் இருக்கவங்க நம்ம F1 செல்ஃபிங் பண்ணா அது எத்தனை காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்றத நம்ம ஈஸியா போடவே முடியாது. ஏன் போட முடியாது? பிகாஸ் நம்ம ஸ்கின் ஜீன் காம்பினேஷன் போடும்போது அந்த இடத்துல மூன்று தான் இருந்துச்சு, சோ 8 கேமெட்ஸ் உருவாச்சு. ஸோ 8x8 64 காம்பினேஷன் அப்படின்றது நம்ம போட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஹியூமனுடைய ஹைட் எத்தனை ஜீன்கள் குறிக்குது? 400 ஜீன்ஸ் குறிக்குது. ஓகேவா, ஸோ அவ்வளோ காம்பினேஷன்ஸையும் நம்மளால போடவும் முடியாது, நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஹியூமன் ஹைட் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து மோர் தேன் 5 ஜீன்ஸ் 6 ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி குறிக்கக்கூடிய ஜீன்களை தான் நம்ம என்ன சொல்றோம் வந்து பாலி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த பண்புகளை நம்ம பாலிஜெனிக் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ சில பேருக்கு வந்து இப்ப டவுட் வரும், இந்த மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றாங்களே மல்டிபிள் அலீல்ஸும் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸும் ரெண்டும் சேமா அப்படின்னு சொல்லிட்டு? நோ, இது ரெண்டுமே வந்து வெவ்வேறு, இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஓகே, சி பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னா எ குரூப் ஆஃப் ஜீன்ஸ் தட் டுகெதர் கான்ட்ரிபியூட் அ கேரக்டர். ஸோ ஒரு ஆர்கனிசம்ல ஒரு குரூப் ஆஃப் ஜீன்ஸ் இருக்கு, அது மூணா இருக்கலாம் இல்லைன்னா 300 ஜீன்ஸா இருக்கலாம். இந்த எல்லா ஜீன்களுமே ஒன்றாக சேர்ந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இல்லைன்னா ஒரு பண்பு ஒரு ட்ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுச்சுன்னா இதை நாம பாலி ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாலி ஜீன்ஸ், ஓகேவா, ஜீன்கள். ஸோ ஒரு ஜீன்ல வந்து நமக்கு வந்து ரெண்டு அலீல் இருக்கும், இதுல ஒரு அலீல் டாமினா இருக்கும் ஒன்று ரெசசிவ் இருக்கும். இந்த மாதிரி வெவ்வேறு காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால தான் வேரியேஷன்ஸ் வருது. இதுதான் வந்து பாலி ஜீன் அண்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். வேற மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்றது என்னது? இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டர் குறிக்கக்கூடியது ஒரு ஜீன் அப்படின்னா அந்த ஜீனுக்கு ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கும், ரெண்டு அலீல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு டாமினன்ட் அலீல் இன்னொன்னு ரெசசிவ் அலீல் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவா வச்சுக்கோம். ஓகே, இப்போ இது ஒரு ஜீன் அப்படின்னா இந்த ஜீனுக்கு ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு, ஒன்னு டாமினன்ட் ஃபார்ம் ஒன்னு ரெசசிவ் ஃபார்ம். இது வந்து ரெண்டு ஃபார்ம். ஆனா சில கேரக்டர் குறிக்கக்கூடிய அலீல்கள் வந்து ரெண்டு மட்டுமே இருக்காது, மோர் தென் டூ இருக்கும், அதுதான் வந்து மல்டிபிள் அலீல்ஸ். ஸோ அதனாலதான் இந்த இடத்துல பேரே வந்து மல்டிபிள் அலீல்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ மல்டிபிள் அலீல்ஸ் அப்படின்னா தேர் ஆர் மோர் தென் டூ அலீல்ஸ் ஃபார் ஏ பர்டிகுலர் கேரக்டர். ஒரு குறிப்பிட்ட பண்பை குறிக்கிறதுக்கு ரெண்டு அலீல்ஸ் மட்டும் இல்லாம அந்த ஜீனுக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட அலீல்ஸ் இருக்கும், அதுதான் வந்து மல்டிபிள் அலீல்ஸ். பாலி ஜீன் அப்படின்னா இந்த இடத்துல அலீல பத்தியே பேசல, ஜீனை பத்தி தான் பேசுறோம். அதனால பாலி ஜீன் அது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்.
இப்போ நம்ம சொல்றது மல்டிபிள் அலீல்ஸ், ஒரு ஜீன்ல இருக்கக்கூடிய ரெண்டு அலீல்ஸ் ஃபார்ம்ஸ் மட்டும் இல்லாம சில கேரக்டரை குறிக்கக்கூடிய ஜீன்கள்ல மூன்று அலீல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப நமக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஹியூமனுடைய பிளட் குரூப். ஓகே, ஸோ ஹியூமனுடைய பிளட் குரூப் ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் தான் வந்து மல்டிபிள் அலீலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா ஹியூமனுடைய பிளட் குரூப்பை குறிக்கக்கூடிய ஜீன் நம்ம என்ன சொல்றோம், ஐ ஜீன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஐ ஜீன், ஐ அப்படின்றது ஒரு ஜீனா இருந்துச்சுன்னா இதுக்கு ரெண்டே ரெண்டு ஃபார்ம் ஆஃப் அலீல் தானே இருக்கணும், டாமினன்ட் ரெசஸிவ் சொல்லிட்டு. ஸோ ஆனால் அப்படி கிடையாது, இதுல மொத்தம் மூன்று அலீல்ஸ் இருக்கு. என்ன அலீல்ஸ் இருக்கு, ஏ அப்படின்ற ஒரு அலீல் இருக்கு, பி அப்படின்ற ஒரு அலீல் இருக்கு, ஓ அப்படின்ற ஒரு அலீல் இருக்கு. ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை அலீல் இருக்கு, மூன்று அலீல் வந்து ஏ பிஓ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐ அப்படின்ற பிளட் குரூப் ஜீன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த அலீல் எந்த காம்பினேஷன்ல வருதோ அப்பதான் அவங்களுடைய பிளட் குரூப் அதை டிட்டர்மின் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஐ ஏஓ ஐ ஓஓ இருந்துச்சுன்னா அவர் என்ன பிளட் குரூப்பா இருப்பாரு, ஏ பிளட் குரூப்பா இருப்பாரு. ஒருத்தருக்கு ஐ பியும் ஐ ஏஓ இருந்துச்சுன்னா ஏ அண்ட் பி ஆர் கோ டாமினன்ட், ஸோ அப்போ வந்து ஏபியா இருப்பார், கரெக்டா. ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களுடைய ஜீன்ல ரெண்டு அலீல் தான் இருக்கும், ஆனா டோட்டலா அந்த பாப்புலேஷன்ல மூன்று வித்தியாசமான அலீல்கள் இருக்கும். ஸோ எந்த காம்பினேஷன்ல சேருதோ அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பிளட் குரூப் மாறும். ஸோ இதுதான் வந்து மல்டிபிள் அலீல்ஸ். மல்டிபிள் அலீல்ஸ் மீன்ஸ் த அலீல் தே ஆர் நாட் ஜஸ்ட் இன் டூ ஃபார்ம்ஸ், தே ஆர் இன் மோர் தென் டூ ஃபார்ம்ஸ், சரியா. அதுதான் வந்து மல்டிபிள் அலீல்ஸ். வேற பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல அலீலே கிடையாது, ஜீன். த ஜீனிங் வந்து மோர் தென் ஒன் ஜீன். ஸோ அந்த மூன்று நான்கு இல்லைன்னா பத்து முந்நூறு ஜீன்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை குறிக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஜீன்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணிச்சுன்னா அதை நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கான முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எது எது இருந்துச்சுன்னா அது நம்ம பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பல் மரபணு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் த மல்டிபிள் ஜீன்ஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஈக்குவல் இஃபெக்ட். ஈக்குவல் இஃபெக்ட் அப்படின்னா என்ன, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஹியூமனுடைய இந்த ஸ்கின் கலருக்கான ஜீன் ஏ ஜீன் பி ஜீன் சி ஜீன். ஸோ இந்த மூன்று ஜீன்களுமே வந்து மெலனின் ப்ரொடக்ஷனுக்கு ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ ஒன்று வந்து இன்னொன்னத்தை வந்து தடுக்காது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து பிஏ வந்து ஸ்டாப் பண்ணாது, மாஸ்க் பண்ணாது, ஓகேவா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. எது இருக்கோ அந்த இடத்துல அது வந்து கம்ப்ளீட்டா 100% அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும். இதுதான் வந்து மல்டிபிள் ஜீனுடைய ஒரு முக்கியமான கேரக்டர். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ மாஸ்கிங் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி அலீல். இதுதான் வந்து மல்டிபிள் அலீலுக்கும் இதுக்கும் இன்னொரு முக்கியமான வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் அலீல பாத்தீங்கன்னா இப்போ ஐ ஏ அப்படின்னு ஒரு அலீல் இருக்கு, ஐ ஓ அப்படின்னு ஒரு அலீல் இருக்குன்னா ஏ அப்படின்ற அலீல் இட் மாஸ்க் தி இஃபெக்ட் ஆஃப் தி ஓ அலீல். ஸோ அதனால ஓ எக்ஸ்பிரஸே ஆகாது, அவங்க வந்து ஏ பிளட் குரூப்பா தான் இருப்பாங்க, கரெக்டா. ஸோ மாஸ்கிங் அப்படின்னா ஒன்னுத்துடைய கேரக்டர் இன்னொன்னு போய் தடுக்கிறது மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மல்டிபிள் அலீலுக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்ல கிடையாது. ஸோ ஏ இருந்தா அது எக்ஸ்பிரஸ் ஆகும், பி இருந்தா எக்ஸ்பிரஸ் ஆகும், சி இருந்தா எக்ஸ்பிரஸ் ஆகும், எல்லாமே வந்து ஈக்குவலா அது எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருக்கும், சரியா. இது ஒண்ணு முக்கியமானது. அண்ட் தெர் இஸ் நோ லிங்கேஜ் நோ டாமினன்ஸ், லிங்கேஜும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா லிங்க்டு ஜீன்ஸ் சொல்லிட்டு, ஸோ ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கும், ஒன்று இல்லைன்னா இன்னொன்று இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேரக்டர்லாம் இதில் கிடையாது. எதுவுமே எதுக்கும் டாமினண்ட்டும் கிடையாது, எதுவுமே எதையும் டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. அது இருந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ் ஆகும், அப்போ அவங்களுடைய ஹைட்டும் கலரும் ஒரு மாதிரி இருக்கும், இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் ஆகாது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஹைட்டும் கலரும் கம்மியாகும். இதுதான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஜீன்ஸ். ஓகே, ஸோ அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம்னா வந்து கான்ட்ரிபியூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நான் கான்ட்ரிபியூட்டிங். இந்த இடத்துல டாமினன்ட் ரெசசிவ் அப்படின்னு நம்ம பொதுவாக யூஸ் பண்றது கிடையாது, கான்ட்ரிபியூட்டிங் அது அதோடைய வேலையை செய்யும், அதோடைய கேரக்டர் கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காம இருக்கும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஈச் அலீல் ஹாஸ் அ கியூமுலேட்டிவ் இஃபெக்ட் ஆர் தி அடிட்டிவ் இஃபெக்ட். நம்ம சொன்னோம் இல்லையா கியூமுலேட்டிவ் இஃபெக்ட்னா, ஸோ ஒரு அலீல் கேபிட்டலா இருந்தாலும் அது கொஞ்சோண்டு மெலனின் ப்ரொடக்ஷன் பண்ணும், ஸோ அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருப்பாங்க. ஒரு அலீல் கம்மியா இருந்தா அது மெலனின் ப்ரொடக்ஷன் பண்ணாது, அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியா ஃபேரா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதனால நம்ம குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றோம். ஓகே, ரைட். அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம்னா எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி பாலிஜீன்ஸ் இஸ் கிரேட்லி இன்ஃபுளுயன்ஸ்ட் பை தி என்விரான்மெண்டல் கண்டிஷன். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்சிஆர்டி புக்லயும் பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரே ஒரு லைன்ல வந்து கொடுத்துருப்பாங்க, என்விரான்மெண்ட் கண்டிஷன் ஹஸ் அன் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பாலிஜீன்ஸ் இருந்துச்சுன்னா இதோடைய எக்ஸ்பிரஷன் அது எப்படி வெளி வருது அப்படின்றது அது எந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து. ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா இப்ப ஹியூமனுடைய ஸ்கின் கலரை ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜீன் டிட்டர்மைன் பண்ணுது,
சரிங்களா. ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லி டிட்டர்மின் பண்ணாலும் சில பேர் வந்து ரொம்ப வெயிலே வேலை செய்வாங்க, ரொம்ப வெயிலே இருப்பாங்க, அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின் கலர் எப்படி இருக்கும், சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆக எக்ஸ்போஸ் ஆக டார்க் ஆயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல மெலனின் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு அதிகமாக நடக்கும் சரிங்களா. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ வந்து என்விரான்மெண்ட். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அவங்க வந்து ஹெட்டிரோசைகஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க, ஓகே, பிளாக் அந்த மெலனின் ஜீன்ஸ் வந்து இருக்கு, ஆனா அவங்க வந்து எக்ஸ்போஸே ஆகல ரொம்ப சன்னுக்கு, அப்படின்னா அவங்க நாளடைவில் நாளடைவில் மெலனின் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃபேர் ஆவாங்க கரெக்டா. ஸோ இதுதான் வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து க்ரோத், இப்போ க்ரோத்துக்கு வந்து 400க்கும் மேற்பட்ட ஜீன்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்வின்ஸாவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ட்வின்ஸா இருக்காங்க ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு பேர், அவங்களுடைய ஹைட்டுமே வந்து வேற வேறையா இருக்கும். எப்போ அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து வேற வேற என்விரான்மெண்ட்ல நம்ம வளர்த்தா. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு, நல்ல ஆகாரம், நல்ல ஹெல்த்தியான என்விரான்மெண்ட், எல்லாமே ஹாப்பியா இருக்கு, நல்ல எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஹைட் ஒரு மாதிரி இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து அண்டர் நியூட்ரிஷன், சரியான சாப்பாடு இல்ல, சரியான என்விரான்மெண்ட் இல்ல, தூக்கம் இல்ல அப்படின்னா அந்த குழந்தையோட ஹைட்டு குறையும். ஸோ தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தி பாலி ஜீன்ஸ் இஸ் ரெகுலேட்டட் பை தி என்விரான்மெண்ட். அந்த ஜீன் ஆன் இருக்கு ஆஃப் இருக்கு, அங்க பாருங்க செட்ஸ் தம் ஆன் ஆர் ஆஃப் அப்படின்றாங்க இல்லையா, அந்த ஜீன் ஆன்ல இருக்க ஆஃப்ல இருக்க அப்படின்றது அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்து. இதனாலதான் நம்ம எல்லாருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றதும் மாறுது. ஏன்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸுமே வந்து பாலிஜெனிக் ஜீன்ஸ் தான். ஸோ ஒருத்தங்களுக்கு நல்ல ஹெல்த்தியா இருப்பாங்க, அவங்க வளர்ந்தக்கூடிய என்விரான்மெண்ட் அப்படி இருக்கும். இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப பூரா இருப்பாங்க, சரியா சாப்பிடலன்னா அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் ஓகேவா. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்போ வந்து என்விரான்மெண்ட் அப்படின்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ அதனாலதான் நம்ம சொல்றோம் the expression is dependent upon both nature and nurture. Nature na avanga iyerkaya avangalukku enna gene irukko adhiyum, nurture appadina vandu ootachathu avanga eppadi valarraanga abindrathu porthume vandu maarum. So polygenic inheritance pattern is complex. Indha polygenic pattern vandu romba romba complex. Ipidi dhaan irukum indha generation la iruka kuzhandha ivangalukku vara kuzhandha appdin solittu namma blood group determine pandra maariyum indha maadhiri polygenic genes character nammala sollave mudiyadhu. ஏன்னா டிஃப்ரெண்ட் அல்லீலி காம்பினேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ்ல வந்து சேர்ந்தா தான் அந்த கேரக்டர் வரும். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட் த ஃபினோடைப், இட் கேன் கிவ் ரைஸ் டு த கண்டினியூஸ் வேரியேஷன்ஸ். வேரியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அதனால நம்மளால டிட்டர்மைனே பண்ண முடியாது. ஸோ நம்ம ரஃபா நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசிஸ் தான் சொன்னோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா 64 சில்ட்ரன்ல 20 சில்ட்ரன் வந்து இன்டர்மீடியட்டா இருப்பாங்க அப்படின்ற அந்த 20 பேர் இன்டர்மீடியட் கலர்ல இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு ரஃப் அனலைசிஸ் சொன்னோம் இல்லையா. இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த 20 பேர் யாரு அப்படின்றதெல்லாம் நம்மளால கரெக்டா சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஜீன் காம்பினேஷன்ஸ் வந்து வேரியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கிறது தான் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும் சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியான பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் தான் எந்த பிளான்ட்ல இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ல வந்து ஹியூமன் ஸ்கின் கலரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, ஆனா நம்மளுடைய தமிழ்நாடு புக்ல பாட்டனில வந்து இந்த வீட் கர்னலை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.